அதாவது நம்ம மீன் தொழில என்ன ஒத்துழைப்பு ஒத்துமை கிடையாது, ஒத்துமே கிடையாது. நீங்கள் கொண்டு போய் ஒரு ரூபாய் கொடுத்தா நான் கொண்டு போய் 80 காசு கொடுக்க 60 காசு கொடுக்க இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. வேலையை கற்றுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் யூடியூப்பில் பார்த்தேன், அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்னது பார்க்க, அது வந்து சாத்தியம் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது குளத்தூரில் இருக்கிற ஏஎம் அக்வா ஃபார்மில். என்ன மாதிரியான மீன் பண்ணைகள் வந்து வச்சுருக்காரு, அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறாரு, இப்போ அதை வே ஆஃப் ஃபிஷ் கீப்பிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பாருங்க. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப காலமாக இங்கே வந்து ஃபிஷ் ஃபார்ம் வச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம். எத்தனை வருஷமாக நீங்கள் ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்கீங்களா? 99 1999 ஃபார்ம் வச்சுருக்கீங்க. ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது எத்தனை டேங்கில் நீங்கள் ஆரம்பிச்சீங்க, இல்லை எப்படி ஆரம்பிச்சீங்க? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சித்தப்பா பண்ணலாம் ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்தீங்க? ஆமாம், வேலை பார்த்தேன். நான் இல்லை, நான் வேலை பார்க்கல, நானும் தம்பி வேலை பார்க்கல, நான் 3 பேர். நான் இல்லை, அண்ணன் வந்து சித்தப்பா பண்ணலாம் ஒரு 6 மாதம் வேலை பார்த்துச்சு. அப்போ வந்து எங்கள் மாமா வந்தார், என்னடா நீயும் ஃபார்ம் வைக்கிறான்னு கேட்டேன். எனக்கு இந்த அப்போ வந்து கடுத்துட்டி பற்றி எனக்கு தான் தெரியும், செலாப்பு உரை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாமல். அப்போ இன்னொருத்த அன்னை மண்ணில் வந்து ஒரு 4 மாதம், அதுக்கப்புறம் அன்னை ஃபார்ம் வச்சிருச்சு. அன்னைகிட்ட வந்து நான் அப்படியே ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க ஃபார்ம் வச்சதில் நீ அப்படி அன்னைக்கு கூட பிறந்த? ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ஃபீஸ் நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சீங்க? நம்மளுக்கு எனக்கு எல்லா ஐட்டமும் தெரியுமே, எல்லா ஐட்டமும், மேல் ஃபீமேல் எதுக்கு எப்படி தீனி கொடுக்கணும், டாப்னியா, நைஸு, பிராம்ஸ், வாம்ஸு, எதுக்கு எந்த அளவு, என்ன நோய், எல்லாமே நம்மளை தெளிவாக பார்த்து அதுக்கு இது பண்ண முடியும், பண்ண முடியும். இப்போ எங்களோட அபிப்பிராயத்தில் நீங்கள் 1999 ஆரம்பிச்சிருந்தீங்களா, 1999 இப்போ இருக்க இந்த 2020 பண்ணைகள் வந்து அதிகரிச்சிருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? பண்ணை வந்துனே ரொம்ப 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 அதிகமாகிடுச்சு, ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. காம்படிஷன் ஓவரு. அதாவது நம்ம மீன் தொழிலில் என்ன ஒத்துழைப்பு ஒத்துமை கிடையாது, ஒத்துமே கிடையாது. நீங்கள் கொண்டு போய் 1 ரூபாய் கொடுத்தா நான் கொண்டு போய் 80 காசு கொடுக்க 60 காசு கொடுக்க இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கடா அன்னைக்கு பாருங்கள், வாடகை பார்த்தீங்கடா ஒரு கிரௌண்டுக்கு 500 ரூபா 600 ரூபா, இன்றைக்கி ஒரு கிரௌண்டுக்கு 5000 6000. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்பளம் 600 ரூபா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10000 8000 சாப்பாடு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேட்டா காசு 10 ரூபா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா, எல்லாமே உயர்ந்துக்கே வருது. ஆனால் நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லாபம் நல்லா கிடச்சிச்சு, அதில் நம்மளுக்கு 10 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செலவு தான் அதிகமாக இருக்குது, லாபம் இல்லை. ரொட்டேஷன் தான் பண்ணுறோம், ரொட்டேஷன் வச்சு ஒரு சீட்டு கூட ஒரு தண்டல் எடுக்க அது மாதிரி ரொட்டேஷன் தான் நம்மளை நம்பி ஒரு 10 குடும்பம் இருக்குது. ஆனால் ஃபிஷோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் 5 ரூபா தான் இன்றைக்கும் 5 ரூபா தான் இருக்குது. ஆமாம், இந்த ஃபிஷோட விலையில மாற்றம் விலையில் மாற்றமே இல்லைண்ணே, விலை இருக்கிறதுக்கு அது கம்மி தான் பண்ணுறாங்க. ம், அது காம்படிஷன் அதிகமாக பண்ணுறாங்க. என்ன காரணம் என்னென்னா பண்ணைகள் அதிகமாகிட்டனால. ஆமாம், இல்லைண்ணே ரெண்டாவதுண்ணே, இப்போ சைனா பெங்காக்கெல்லாம் நான் போயிருக்கேன், அங்கே பார்த்தீங்கன்னா 100,000 மீன் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா 90,000 மீன் அதை எடுத்து இந்த பாம்புக்கு முதலைக்கு தூக்கி போட்டுவான், 10,000 மீன் தான் அது குவாலிட்டியாக கொடுப்பான், அதை சொல்கிறது தான் ரேட்டு. ஆனால் நம்ம மக்கள் அப்படி கிடையாது, 5 லட்சம் குஞ்சு பண்ணுறது, 10 லட்சம் குஞ்சு பண்ணுறது. அப்போ எப்படி நீங்கள் அந்த மீனை எப்படி அழிப்பீங்க? அதை பொறுமையாக, அதாவது உழைப்பு, நம்ம உழைப்பு அதிகமாக கொட்டுறோம், உழைப்பு காத்த ஊதியம் இல்லை, அதை உழைப்பு கம்மியாக உழைக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம். இது நம்ம மக்கள்கிட்ட தெரிய மாட்டேது, கேட்டால் என்ன ஏண்டா இப்படி ரேட்டு கம்மியாக கொண்டு கேட்டால் அவங்க சொல்கிற பதில் என்ன சொல்லுவாங்க, எனக்கு மாதமான இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ கூடுப்பியான்வாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 15 நாள் 20 நாள் சவாலாகவே சொல்கிறேன், நீங்க இருந்து பாருங்க, உங்க பிரச்சனை உங்கள்ட்ட தான் இருக்கு போகுது, அது பிரச்சனை எல்லா பிரச்சனை. அதை இருந்தால் அந்த ஒத்துமை கொண்டு வந்து நினைச்சுங்க, ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம், எல்லாத்துக்குமே 10 ரூபா லாபம் தான். நீ அன்னைக்கு இருந்தபோது பண்ணை வச்சவங்களோட வளர்ப்பு முறைகள்லையும் இன்னைக்கு பண்ணை வச்சிருக்கவங்களோட வளர்ப்பு முறைகள்லையும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஆமாண்ணே. அது என்ன வித்தியாசம் நீங்கள் மெயினாக இருக்கு அப்படின்னு? அன்னைக்கு வந்துங்கண்ணே, அன்னைக்கு இருந்த கஸ்டமர் குவாலிட்டிக்கு ஆசைப்பட்டாங்க, ரேட்டு 5 ரூபா மீனா 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு தயாராக இருக்கும். இன்றைக்கி இருக்க மக்கள் விலை கம்மியாக இருக்கணும், வாழ்க்கைலாம் தேவையில்லை. பார்த்தீங்கன்னா உரண்டாலாம் பார்த்தீங்கன்னா, நான் உரண்டால் ஒரு 6-7 வகை பண்ணுறேன். அதில் வெட்டு உரண்டா, பிளாக் உரண்டா, ரெட்டன் ரோடு உரண்டா, கேளுக்கு ஃபியூ, ரெஸ்டாப்பு ஃபியூ, ஒயிட்டு கேளுக்கு பிளாக் 6 வகை பண்ணுறேன். அது குவாலிட்டியாக தான் கொடுக்குறது. ஆனால் அன்னைக்கு கொடுத்த குவாலிட்டியில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மீன் 150 ரூபா 120 ரூபா 80 ரூபா 100 ரூபாய் கிடைக்கல. இன்றைக்கி அந்த மீன் 30 ரூபா நான் கிடைக்கிறேன். அப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு வந்து பேரண்ட்டுன்னா ஒரு 10 ஃபேமிலி
ஒரு 15 மீன் தோசை அளவா பண்ணி அளவா தருவேன். அந்த தரம் இன்னைக்கு கொண்டு வரலாம், கொண்டு வந்தோம். இன்னைக்கு வந்து யாருமே தரம் பார்க்க மாட்டாங்க. இப்போ மாதிரி பண்ணி இப்போ மாதிரி பண்ணுறாங்க. மீனும் ரெண்டு கிடைச்சா போதும். அந்த மாதிரி பண்ணுறோம். இதே மீன் இப்போ நீ 100 ரூபாய்க்கு கொடுக்குற மீன் இன்னொரு இடத்துல 50 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா அதைத்தான் பார்க்குறாங்க. 50 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு தான் பார்க்குறாங்க. அதைத்தான் பார்க்குறாங்க. அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது, அது குவாலிட்டி இருக்குமா, அந்த மீன் நிற்குமா, செத்துருமா, அந்த மாதிரி எல்லாம். இப்போ என் கஸ்டமர் கூடாமனே நான் எல்லா இடத்துல மீன் அனுப்புகிறேன், எங்கள் லோக்கலி பண்ணிட்டுருக்கேன். எந்த மீன் அனுப்பினாலும் அவ்வளோ சீக்கிரம் சாவே சாவாது. முடிஞ்ச அளவுக்கு 90% அதுக்கு நான் கேரண்டியாக கொடுப்பேன். அது மாதிரி இன்னொரு சொல்லுவேன், உங்களுக்கு கூட நான் மீன் அனுப்புனா, ஆனால் இங்கேருந்து அங்கே மீன் வந்து சேர்ந்தேன்னு என் பொறுப்பு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அதெல்லாம் டேமேஜ் இருந்தால் ஒரு வீடியோ அனுப்பா உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நான் ரிப்ளை சும்மா பண்ணி தந்துருக்கேன். அப்படி ஆகாது, இருந்தாலும் நான் ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன். அந்த மாதிரி வளர்க்குறதுக்கு ஆள் இல்லை. உடனே அப்படியே பண்ணனே வித்தரனு காசாயிக்குன்னு அர்த்தம் பார்க்குறேன். அந்த ஒரு பொருளுக்குன்னு ஒரு மதிப்பு மாதிரி அது யாருக்குமே அப்படி இல்லை. வளர்ப்பு முறைன்னு இருக்குங்களா, நீங்கள் வந்து ஒரு மாதிரி வளர்ப்பீங்க தண்ணி வந்து இந்த மாதிரி க்ரீன் வாட்டர் வச்சு நம்ம இப்போ இந்த சமயத்தில் தண்ணி மாற்றணும், இன்னும் ஃபுட்டு போடணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு அந்த காலத்தில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு முறையில் நம்ம வளர்த்துருப்போம். இன்றைக்கி வளர்க்குறவங்களோட முறைங்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நான் வந்து தண்ணியை வந்து தெளிவாக வச்சுக்கணும் அப்படிம்பாங்க, நான் ஃபுட்டு இந்த ஃபுட்டு தான் நான் போட்டு வளர்க்குறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிறவங்க புதுசாக ஏதாவது பின்பற்றி புதுசாக ஏதாவது டெக்னிக்கில் வளர்க்குறாங்க அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்க? இல்லை, புதுசாலாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு வந்து சென்னை எடுத்துக்கிட்டா குட்டை அதிகமாக இருந்தது. பூச்சி கவலை இல்லை, டாப்னா நைஸு படாமிச்சு வாங்கிச்சு கொத்துக்களும் ஒரு அந்த சோப்புகளை பூச்சி டாப்னஸ் அன்னைக்கு பூச்சி வந்து மலிவாக கிடச்சிச்சு, நல்லா கிடச்சிச்சு. இன்றைக்கி பூச்சிக்கெல்லாம் கொஞ்சம் பற்றாக்குறை தான், பற்றாக்குறை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த முட்டையை கரைச்சி ஊற்றுறாங்க, ஒரு சிலர் பண்ணித்தான் இது பண்ணுறாங்க. அன்னைக்கு மாதிரி இல்லை. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னைக்கு தான் பைக்கு காரு, அன்னைக்கு வந்து சைக்கிள் தான். நான் சொல்கிறேன் அந்த காலகட்டத்தில் பக்கத்துலேயே சைக்கிளே பூச்சி அஸ்டுவோம். சின்ன வலை 7-14 கவரில் ஒரு கவர் தான் அஸ்டுவோம். அந்த நைஸை மிச்ச வச்சமாக இருக்கும். 7-14 கவரில் இன்றைக்கி ஒரு பாம்பே ரெஸ்டார் அந்த அந்த மாதிரி பாம்பே கால ஒரு பாம்பே ரெஸ்டார் பத்தமாட்டேன். உற்பத்தி இவங்க அதிகமாக பண்ணி அந்த மீனுடைய குவாலிட்டி வேறு ஒன்றும் நான் மாப்பு பண்ணினேன். ஒரு மீன் பார்த்தீங்கன்னா 200 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஆமாம், மாஃப் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வெயிட் வச்சுருந்தேன். இப்போ 30-20 ரூபாய்க்கு கொண்டு வந்தேன். மாப்பே அப்படி நான் வரேன். ஆமாம், மாப்பு இன்றைக்கி 20-25 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும் கொண்டு வந்தாங்க. ஆமாம், அதனால் வரேன். நான் அது ஃபுல் மாதம் கொடுத்தேன். அந்த அந்த அளவுக்கு சைஸ் கொடுத்தேன். பண்ணைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்துல காணாமல் போயிடும். காணாமல் போயிடும். அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது எல்லாருமே ஒரு தொழில் பண்ண வரோம். ஆரம்பத்தில் ஒரு மொழி போடுறோம். ஆரம்பத்தில் யாருமே என்னை பொறுத்தளவுக்கு கம்மியாக தான் பண்ணணும். என்னை பொறுத்தளவுக்கு வேலையை கற்றுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் யூடியூப்பில் பார்த்தேன், அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்னார் பார்க்க, அது வந்து சாத்தியம் இல்லை. வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலையை முதல்ல கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கம்மி பட்ஜெட் தான் வரும். ஆரம்பத்தில் வந்தோன்னு நான் ஒரு 3-4 இது பண்ணுறேன். ஆரம்பத்தில் போகும் மாதம் உங்களுக்கு எல்லாமே சறுக்கும், அடி விழுகும், சாமியை சொல்லப்போனால் சோதிக்கும். அதில் வந்து நம்ம தப்பிச்சு வரணும்னா ஆரம்பத்தில் நீங்கள் கம்மியான பட்ஜெட் தான் போட்டால் தான் நீங்கள் அதை தப்பிச்சு அப்படி மேலே வர முடியும். இப்போ நான் பார்த்தீங்களாண்ணே, இதில் ஒரு 10 லட்சரூபா சம்பாதிச்சா ஒரு 30 லட்சரூபா உள்ள விட்டுருக்கேன். அது என்னுடைய தாங்குற அளவு கெப்பாசிட்டி வளர்த்துக்கிட்டே அதனால் அப்படியே இப்போ மெயினாக அது இப்போ அந்த மாதிரி போகிறதே இல்லை, கரெக்டாக பண்ணிட்டேன். ஆனால் புதுசாக பண்ணுற அளவு பார்த்துட்டு போனால் அது கஷ்டமாயிடும். ரெண்டாவது இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, விலை கம்மியாக கொடுத்தா இன்றைக்கி இருக்க விலைவாசிக்கு நம்மளுக்கு எல்லாம் போகும். நம்மளுக்கு இதான ஒரு கணக்கு பண்ணி பண்ணால் தான் நமக்கு லாபம் கிடைச்சா தான் அந்த ஃபீல்டில் லாஸ்ட் வரைக்கும் நிற்க முடியும். நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ என் தம்பி சொல்லுவான், நான் இந்த இது இப்போ பண்ணிட்டுருக்கல, நான் என்ன சொல்ல என் ரேட்டு இதுதான், மீன் பக்காவாக இருக்கு, தெளிவாக கொண்டு என் ரேட்டு. இன்றைக்கே உங்களுக்கு கூட மீன் அனுப்புனா ரேட்டு அந்த அதே அந்த ரேட்டுக்கு மீனை ரிட்டர்ன் கொடுத்துருங்க. சின்ன சேனுக்கு தானே மீனை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அதே இடத்துல மீன் கட்டுவாங்க அவங்களாம். இன்றைக்கி ஆளே அட்ரஸ்லாம் போயிட்டாங்க. நம்ம இன்றைக்கி இந்த ஃபீல்டில் இருந்து தான் இருக்கு. ஒரு மீனுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குண்ணே. இப்போ இந்த சேருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு 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 பொருளை உற்பத்தி அவங்க அந்த பொருளுக்கு விலை சொல்லணும். ஆனால் இங்கே நம்ம மீன் தொழில் கூட அப்படி நம்ம விவசாயம் மாதிரி ஆயிடுச்சு. விவசாயம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம தண்ணி பாய்ச்சி உழுது பருத்தி நட்டு எல்லாம் நட்டு நம்ம சொல்கிற விலை அங்கே போடவே மாட்டோம். அதே மாதிரி நம்ம மீன் தொழில் இப்போ அதை கொண்டு வராங்க. அது நம்ம மக்கள் வந்து அதை ஒரு சிலது விற்றா போதும் அது மாதிரி தான் இருக்காங்க. நம்ம அது பண்ணுறதே ஒரு வாட்டி நம்ம உங்கள்கிட்ட ஒரு இறங்கி கொடுத்துட்டு அது நம்ம அதே மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. என் மீனோட ரேட்டு கொடுத்தா குவாலிட்டி தரம் சைஸ்லாம் இருக்கு. மீன் எதனா உங்களுக்கு டேமேஜ் இருந்தால் சொல்லுங்க, அதை உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். ஆனால் என் மீன் ரேட்டு இதுதான் கட்டண லைட்டாக சொல்லி ஆனால் விலை குறைச்ச மீன் ரிட்டர்ன் கொண்டு வந்து. ஆனால் இது வரைக்கும் நிறைய பண்ணைகளில் வந்து நிறைய பண்ணைகளில் வந்து வெளியில் நம்ம யூடியூப்பில் சொன்னதும் சரி நம்ம வெளியில் பார்த்ததும் சரி, நீங்கள் என்னென்ன மீன்லாம் பண்ணுறீங்க, அதை எப்படி வளர்க்குறீங்க, என்ன சைஸில் வச்சுருக்கீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க, இந்த மாதிரி தான் வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரைட் ஓகே
தொட்டில போட்டுறாங்கல்ல தொட்டில போட்டு நைஸ் ஊத்துனாங்கன்னா ஒரு வாரத்துல மீன் வந்துருக்குல்ல அதான் அள்ளி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம இதுல நம்ம என்ன மெயினா பார்க்க போறோம் அப்படின்னா, மீன் பண்ண வைக்கிறதுல இருக்க சவால்கள்லாம் என்னென்ன, நம்ம ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பண்ணை நம்ம பூச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? ஆனால் இப்போ பண்ணை அதிகமான இன்னைக்கு இதுக்கு சூழ்நிலை சொல்லிடுறேன். ஒரு ஒரு கிரௌண்டு பார்க்குறோம், அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400,000 அட்வான்ஸு, ஒரு 6,000 ரூபா வாடகை, கரண்ட்டுக்குள்ள ஒரு 3,000 ரூபா நம்மளாக பார்க்கலாம், இல்லை ஒரு ஆளை வேலைக்கு வச்சு பார்த்துக்கலாம். காலையில் 4 மணி 3 மணி எந்திரிச்சு பூச்சிக்கு போகிறோம், போயிட்டு ஒரு 2 பேர் டாப்னே செய்கிறாள் அஸ்ட் வந்துடும், வந்து தொட்டியை ஒரு தொட்டியில் வந்து மேல் ஃபீமல் பிரித்து வச்சுக்கிறோம், ஏதோ ஒரு மீன் கோல்டு கூட கோல்டு மேல் ஃபீமல் பிரித்து வச்சுக்கிறோம். 10 நாள் ஒரு ட்ரிப்பு, 15 நாள் ட்ரிப்பு பிரிட்டிங் இறக்குவோம், அப்படின்னா வேணால் தொட்டி கழுவுறோம். இங்கேருந்து சைக்கிளில் வண்டியில் போய் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போய் அதுக்கான செடி எடுத்துகிட்டு வருவோம், அந்த முட்டை வைக்கிற அந்த செடி இருக்குல்ல அந்த செடி எடுத்துகிட்டு வரோம். நாங்கள் வந்து அப்பப்போ எடுத்துகிட்டு வருவோம், வச்சுக்கிட்டா அது ஒரு சில தண்ணிக்கு வளரும், ஒரு சில தண்ணிக்கு அழி போயிடும் கெட்டு போயிடும். ஓ எடுத்துட்டு வந்து பிரிட்டிங் போடுறான், 3-5 நாள் குஞ்சு வருது, அதுக்கு நைஸ் ஊற்றுறோம், ஒரு வாரம் நைஸ் ஊற்றுறோம், ஒரு 5 நாள் திருப்பி ஒரு பெரிய தொட்டில் அழுகி டாப்னே வலை போட்டு அள்ளி அதில் ஏற்றுறோம் சரிங்களா. இதுலேருந்து ஒரு 10 நாள் இதில் அங்கே ஏற்றுக்கு மேலே ஏற்றுக்கு, அதுலேருந்து ஒரு 15-20 நாள் வளர்க்குறான், ஒரு 1 ரூபாய் சைஸ் வளர்க்குறான். வளர்த்து அங்கேருந்து நான் பாண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம பாண்டில் கொண்டு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 50,000 அட்வான்ஸ் 5,000 வாடகை, ஒரு ஏக்கருக்கு 3 ரூபாய் வலை கட்டுறோம். அது இந்த மாதிரி மேல் வலை சைடு வலை போட்டு சேசிப்பி அங்கே கொட்டா போகணும், அங்கே ஆளுங்க வைக்கணும், அங்கே சம்பளம் ஒரு ஆளுக்கு 10,000-12,000 சம்பளம் தரணும். பாம்பு இருக்குது, தவளை இருக்குது, போகிற மெயின்டெயின் செலவு, நம்ம போட்டு வர மெயின்டெயின் செலவு இருக்குது. அங்கேருந்து ஒரு 3 மாதம் வளர்க்கணும், அங்கே 3 மாதம் அது டக்கு நான் சீஸ் கொண்டு வரணும், ஒரு 1 மாதம் கொண்டு போய் அந்த 1 ரூபாய் சீஸ் கொண்டு போய் ஒரு குட்டையில் விட்டுட்டு ஒரு 30 நாள் கழித்து அதை இறக்கி ஒரு 2 குட்டை பிரித்து விற்கிறான். அதுலேருந்து அங்கேருந்து ஆப்பால் ஒரு நாள் கண்டிஷன் பண்ணி, அங்கேருந்து நம்ம வண்டியில் இருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இங்கே இருந்து நான் கண்டிஷன் பண்ணி மீன் இப்படி தான் கொடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனை வளர்த்து கொண்டு வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் 5 மாதம் வந்துடுது. ஆனால் அவங்க வாங்குறேன்னா அவன் தாரியான் அவன் சும்மா தான் நான் எவன் சும்மா அவங்க நான் எடுத்து வாங்கிட்டுருவேன். நம்மளுக்கு அந்த ரேட் ஒரு மீனுக்குன்னு ஒரு மீனுக்கு இந்த மைக்குக்கு ஒரு மதிப்பு இருக்குது. நீங்கள் இப்போ இந்த மைக்கை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வேலை பார்த்துருப்பீங்க, இது நம்மளுக்கு 100 ரூபா கிடைக்கணும் இவ்வளோ செலவு பண்ணுறதுன்னு, அதான் ஒரு 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 நியாயம் என்ன பண்ணுறாங்க. ஒரு மைக்கு நீ கண்டு வந்து நட்டதுக்கெல்லாம் இப்போ பிஸ்னஸ் பண்ணி இருக்காங்க, அதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாமே. நான் நட்டதுக்கு உங்களுக்கு நான் இந்த பொருளை கொடுக்குறது நான் சும்மா இருக்க போகிறேன். இந்த தொழில் சரி, இந்த தொழில் நமக்கு செட் ஆகலை இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மீன் அப்புறம் கம்மியான ரேட்டுக்கு விற்றுட்டு போகும்போது எப்போ அவன் இவ்வளோ ரேட்டுக்கு தானே கொடுத்தான், நீ இந்த ரேட்டுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னா, இதில் நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க கெட்டு போனவங்களும் இருக்காங்க. என்னை பொறுத்தளவு கவர்மெண்ட் சப்போர்ட் கிடையாது, ஒன்று மொத்தமாக கிடையாது, ரெண்டு மொத்தமே கிடையாது, மொத்தம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். எல்லாம் எல்லாத்துக்குமே இதை நம்பி கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருமானம் வருது, ஃப்ளைட்டில் ஏற்றுறாங்க, ட்ரெயினில் ஏற்றுறாங்க, பஸ்ஸில் ஏற்றுறாங்க, பாக்ஸ்லாம் எல்லாமே. ஆனால் மத்திய கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டில் எத்தனை கோடி ஒதுக்கி போட்டு இப்போ மதுரில் கூட சரவணன் அவர் இன்னொருத்தருக்கு மகேந்திர அண்ணா என்று இருக்காரு, ஆமாம் அவர்லாம் எனக்கு அப்பப்போ வருஷம் வாடிக்கிட்டு தான் இருக்காரு. நல்லா தான் ஒரு சில இடத்துல பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில இடத்துல ஒரு சில ஆள் பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் அது பாதிக்கிறது, யாருமே ஒரு முறையாக ஒரு முறைப்படுத்தி ஒரு யாருக்கு யாரும் எதுவும் பண்ணுறது இல்லை. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபுட்டு. இப்போ நம்ம ஃபிஷுக்கு வந்து நம்ம ஃபுட்டு போடுறோம் போது நம்ம வீட்டில் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற ஃபுட்டு ஒரு பாக்கெட்டு 10 ரூபா 20 ரூபா அந்த குறைக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம். இப்போ அதே ஃபுட்டு தான் நம்ம வந்து பண்ணைகளில் வந்து நம்ம போடுறோமா, இல்லை பண்ணைகளுக்கு நம்ம வேறு ஃபுட்டு போடுறோமா, பண்ணைகளுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டு? பண்ணை பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை, டாப்னா நைஸ் எல்லாமே லைவ் தான், அப்போ கஸ்டமருக்கு லைவ் கொடுக்குங்க. இப்போ பாண்டில் பார்த்தீங்கன்னா கம்பு சோளம் மக்காச்சோளம் தானியங்கள் நம்ம முன்னே சாப்பிட்ணும், தானியங்களை மொத்தமாக அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி மாவு மாதிரி ஒரு 50 கிலோ ஒரு 1,000 கிலோ 2,000 கிலோ 3,000 கிலோ அரைச்சி வச்சுக்கிறோம். நல்லா பெரிய குண்டா நம்ம ஊரில் சாப்பாடுக்குள்ள காது கல்யாணத்துக்கு அண்டாவில் தண்ணியை நல்லா காய வச்சு கொதிக்க காய வச்சு இந்த மாவு போட்டு திந்து தட்டு மாதிரி கட்டு அதை வச்சு தான் இந்த தடவை வளர்த்து நல்லா வீட்டை கொண்டு வரோம். என்ன சொல்ல போனால் நம்ம முன்னோர்கள் நம்ம உங்கள் அப்பா எங்கள் அப்பாலாம் அதை அந்த கூழு கம்பங்கஞ்சி காப்பை கஞ்சி அதெல்லாம் குடிச்சு நல்லா 100 வயசு 100 வயசு வளர்ந்தா இன்றைக்கி நம்ம சோற தண்டி சோறு வந்து எல்லாம் சாகிறோம்.